ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதய நோய் ஆபத்தை குறைக்கும் இந்த உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம் உடல்ல இதயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாகும். இதயம் எதனால் பாதிக்கப்படுது? மன அழுத்தம், சரியான உணவு முறை இல்லாதது, அதிகமான கொழுப்பு, இதன் நிமித்தமாக தான் இதயம் வந்து பாதிக்கப்படுது. இயற்கையான உணவுகள் இந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது மீன், சால்மன், கானங்கெளுத்தி, மத்தி மீன் போன்ற மீன்கள்லாம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. மீன்களில் கால்சியம், இரும்பு, துத்தநாகம், செலினியம், B12, வைட்டமின் டி போன்ற பல சத்துக்களும் இதில் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. மீன்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான, ஒரு சுவையான உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீன்களில் ஒமேகா-3 அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இது ரத்தம் உறைவதை தடுத்து சீரான இரத்த ஓட்டம் நடைபெற இது ரொம்பவே உதவியாக இருக்குது. ரெண்டாவதா ஓட்ஸ். வாரத்துக்கு 3 முறையாவது ஓட்ஸை சாப்பிடுவது நல்லது. இந்த ஓட்ஸில் பீட்டா குளுக்கைன், நார் சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. கெட்ட கொழுப்புகளை இது நீக்கி செரிமானத்தை ஒரு மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக 3வது நம்ம பார்க்க போகிறது ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெயில் ஓலிக் அமிலம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. மற்றதோடு நம்ம ஒப்பிடும்போது ஆலிவ் எண்ணெயில் கொழுப்பு குறைவாக தான் இருக்குது. 4வதா கிரீன் டீ. கிரீன் டீயில் பயோ ஆக்டிவ் கலவை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆக்சிஜனேற்றுகளை வலுவாக்குகிறது, மூளையை நன்கு செயல்பட வைக்கக்கூடியதாக இருக்குது. கொழுப்புகளை இது குறைக்கக்கூடியதாக இருக்குது. நம் உடம்பில் ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பானம் வளர்சிதை மாற்றத்தில் பல்வேறு வகையான ஆபத்துகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. 5வதாக பார்க்க போகிற உணவு பாதாம், வால்நட். இப்படிப்பட்ட நட்ஸ்களை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இதயம் ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த பாதாம், வால்நட்ஸ் போன்ற நட்ஸுகளை நம்ம எடுத்துக்கொள்வதனால இதய அடைப்புகள்லிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகள் அளவு அதிகரிக்குது. இதில் ஒமேகா-3 ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது அவகடோ. இது வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு அதிக அளவில் இது நிறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கொழுப்புகள் நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. கெட்ட கொழுப்புகளை இது முற்றிலுமாக குறைக்கக்கூடியதாக இது இருக்குது. 7வது நம்ம பார்க்க போகிறது டார்க் சாக்லேட். இந்த டார்க் சாக்லேட்டில் கொக்கோ இருக்குங்க. ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொக்கோவில் இருக்குது. 8வது நம்ம பார்க்க போகிறது மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்தில் நைட்ரோக்ளிசரின் அதிகமாக இருக்குங்க. இது நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. உணவுகளில் இது அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. 9வது நம்ம பார்க்க போகிறது சிகப்பு திராட்சை, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி. இந்த பழங்கள் வந்து நம்முடைய ஹார்ட்டை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. 10வது நம்ம பார்க்க போகிறது ஆலிவ் விதைகள். இந்த ஆலிவ் விதைகளில் நார்ச்சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. உடலுக்கு தேவையான கொழுப்புகளை இது வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆலிவ் விதைகள் வந்து நம்முடைய இதயத்தை பாதுகாக்கிறதுல ஒரு சிறந்த உணவாக இருக்குங்க. இந்த ஆலிவ் விதையை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னா, இதை வறுத்து பொடியாக்கி மோரோட 2 டீஸ்பூன் இது கலந்து நம்ம குடிக்கலாம். 11வது நம்ம பார்க்க போகிறது லெமன். இந்த லெமனில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இதில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய இரத்த குழாய்களில் உள்ள அடைப்பை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. 12வது நம்ம பார்க்க போகிறது பூண்டு. இந்த பூண்டில் நம்ம உணவுகளில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு இருக்குது. ஹார்மோன்களுடைய வேகத்தை அதிகரித்து இரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் இது ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய இதய தசைகளுக்கு வலுவு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இத்தனை அம்சங்களை கொண்ட இந்த பூண்டை நம்ம உணவுகளில் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும்.